ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் மசில் கான்ட்ராக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால ஜோனில் என்ன சேஞ்சஸ்ன்னு பார்ப்போம். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு ஐ ஜோன், ஏ ஜோன், ஹெச் ஜோன், ஜெட் லைன், எம் லைன் இதெல்லாம் நம்மளுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது தான். ஸோ டியூரிங் கான்ட்ராக்ஷன் அப்போ மயோசின் ஆக்டினோட பைண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் க்ரீனை ரவுண்ட் பண்ண பாக்ஸ் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஸோ மயோசின் ஆக்டினோட பைண்ட் ஆகிறதுக்கு ஏடிபி ஹைட்ரோலைஸ் பண்ணுறப்ப கிடைக்கிற எனர்ஜி யூஸ் பண்ணி மயோசினும் ஆக்டினும் பைண்ட் ஆகிடும். ஒன்ஸ் பைண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா மயோசின் ஆக்டினை புல் பண்ணும். யூ சி, ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் ஆக்டினை புல் பண்ணுது. ஓகே, ஸோ இப்படி புல் பண்ணுறப்ப நடக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தோம்னா இப்படி மயோசின் புல் பண்ணுமே தவிர கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன் ஃபிலமெண்ட்ஸோட லென்த்தில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஓகே, ஸோ இங்கே நம்ம மயோசின் சைஸ் எவ்வளோ பார்க்குறோமோ அதே எக்ஸாக்ட் சைஸ் தான் இங்கேயும் இருக்கும். ஓகே, ஸோ மயோசினோட சைஸோ ஆக்டினோட சைஸோ சேஞ்ச் ஆக போகிறதுல ஒன்லி ஜோன் சைஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதுதான் நம்ம என்ன யோசிக்கணும். ஓகே, ஸோ இப்போ அந்த ஜோன் சைஸ் சேஞ்ச் ஆகிறப்ப ஜஸ்ட் ஒரு ஸ்லைடிங் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேரே வந்து ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளியராக ஒரு விஷயம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிறது ஹெச் ஜோன். இந்த ஹெச் ஜோனோட சைஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்க, இங்கே ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும், ஹெச் ஜோன் டிக்ரீசஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஐ பேண்டோட டோட்டல் ரீஜியன் எவ்வளோன்னு பாருங்க. ஸோ ஐ பேண்டுங்கிறது எதுவும் இல்லை, அதாவது ஆக்டின் ஃபிலமெண்ட் மட்டும் இருக்க ரீஜியனுக்கு பேர் தான் ஐ பேண்ட், அதாவது இந்த ஜோன். ஸோ இப்போ இந்த ஐ பேண்டோட ரீஜன் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஐ பேண்ட் டிக்ரீசஸ், ஐ பேண்ட் டிக்ரீசஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் மசில் கான்ட்ராக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால ஜோனில் என்ன சேஞ்சஸ்ன்னு பார்ப்போம். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு ஐ ஜோன், ஏ ஜோன், ஹெச் ஜோன், ஜெட் லைன், எம் லைன் இதெல்லாம் நம்மளுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது தான். ஸோ டியூரிங் கான்ட்ராக்ஷன் அப்போ மயோசின் ஆக்டினோட பைண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் க்ரீனை ரவுண்ட் பண்ண பாக்ஸ் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஸோ மயோசின் ஆக்டினோட பைண்ட் ஆகிறதுக்கு ஏடிபி ஹைட்ரோலைஸ் பண்ணுறப்ப கிடைக்கிற எனர்ஜி யூஸ் பண்ணி மயோசினும் ஆக்டினும் பைண்ட் ஆகிடும். ஒன்ஸ் பைண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா மயோசின் ஆக்டினை புல் பண்ணும். யூ சி, ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் ஆக்டினை புல் பண்ணுது. ஓகே, ஸோ இப்படி புல் பண்ணுறப்ப நடக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தோம்னா இப்படி மயோசின் புல் பண்ணுமே தவிர கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன் ஃபிலமெண்ட்ஸோட லென்த்தில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஓகே, ஸோ இங்கே நம்ம மயோசின் சைஸ் எவ்வளோ பார்க்குறோமோ அதே எக்ஸாக்ட் சைஸ் தான் இங்கேயும் இருக்கும். ஓகே, ஸோ மயோசினோட சைஸோ ஆக்டினோட சைஸோ சேஞ்ச் ஆக போகிறதுல ஒன்லி ஜோன் சைஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதுதான் நம்ம என்ன யோசிக்கணும். ஓகே, ஸோ இப்போ அந்த ஜோன் சைஸ் சேஞ்ச் ஆகிறப்ப ஜஸ்ட் ஒரு ஸ்லைடிங் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேரே வந்து ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளியராக ஒரு விஷயம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிறது ஹெச் ஜோன். இந்த ஹெச் ஜோனோட சைஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்க, இங்கே ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும், ஹெச் ஜோன் டிக்ரீசஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐ பேண்டோட டோட்டல் ரீஜியன் எவ்வளோன்னு பாருங்க. ஸோ ஐ பேண்டுங்கிறது எதுவும் இல்லை, அதாவது ஆக்டின் ஃபிலமெண்ட் மட்டும் இருக்க ரீஜியனுக்கு பேர் தான் ஐ பேண்ட், அதாவது இந்த ஜோன். ஸோ இப்போ இந்த ஐ பேண்டோட ரீஜியன் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஐ பேண்ட் டிக்ரீசஸ், ஐ பேண்ட் டிக்ரீசஸ், தென் ஹெச் ஜோன் ஆல்சோ டிக்ரீசஸ். ஓகே, ஸோ இப்போ ஐ பேண்டும் ஹெச் ஜோனும் டிக்ரீஸ் ஆயிருக்கு, பட் அனிசோட்ரோபிக் பேண்டோட லென்த்து டிக்ரீஸ் ஆகாது. ஓகே, ஸோ ஏ பேண்ட் வில் ரிமைன் தி சேம், ஏ பேண்ட் ரிமைன்ஸ் சேம். ஓகே,
So in game parunga, A band adhe length tha, before contraction, after contraction A band adhe length tha. So A band oda length maradhu, only zones oda length mattum dhaan marum, contractile proteins oda length maradhu. So in the zones oda length maradhunala, muscle oda overall length la parunga, oru slight contraction theriyudhu. So in the overall contraction tha enna agumna, nammaloada ella muscles oda reduced length kum karanam. இப்போ இந்த கான்ட்ராக்ஷன் எப்படி ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, ஒரு ஏடிபி ஹைட்ரோலைஸ் பண்ணி எடுத்த ஏடிபி. ஸோ இப்போ ஏடிபி இருக்கு, இந்த ஏடிபி தான் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகிருக்கப்ப மயோசின் கூட இருக்கும். ஸோ இப்போ இந்த ஏடிபி திரும்ப ஏடிபியை கன்வெர்ட் ஆச்சுன்னா கிராஸ் பிரிட்ஜ் ரிலீஸ் ஆயிரும். தட்ஸ் எ ப்ரிட்டி சிம்பிள். ஸோ அதுக்கு தேவையான ஃபாஸ்பேட் எங்கிருந்து கிடைக்கும், நேத்தே நம்ம பார்த்தோம், கிரியேட்டினைன் ஃபாஸ்பேட். இந்த கிரியேட்டினைன் ஃபாஸ்பேட் கிட்ட இருந்து ஃபாஸ்பேட் மயோசின் கூட இருக்க ஏடிபி கூட.